ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி 100. ஸோ ஷார்ட்கட் விருந்து உடைய மூணாவது வீடியோக்கு வந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே பார்த்துருப்பீங்க, டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. இதில் வந்து ஒரு மூணு வகையான இது ஒன்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அணுமின் நிலையங்கள், அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், சரியா? ஸோ அது வந்து இந்தியாவில் மொத்தம் வந்து 7 இருக்குது. அது வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றதையும், அதுக்கப்புறம் வந்து இந்த கூற்றுகள் காரணங்கள் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் வந்து இந்த சமயக்குழுவர்கள்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி சிலது, ஓகேவா? ஸோ தமிழில் இருந்து, ஸோ கொஞ்சம் மிக்சடாக ஒரு சயின்ஸு, ஒரு ஜிகே, ஒரு சோசியல், ஒரு தமிழ். ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துருக்கு. ஸோ ரொம்ப 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 முக்கியமானது, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணால் ஒரு மார்க் வந்து மிஸ் பண்ணுற ஒரு இதாக வந்து ஆகிடலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்து போகலாம். வளவலன்னு பேசுனா கோவம் வருது சில பேருக்கு. சரி, ஓகே, ரைட்டு. வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம், கைகா அப்படின்ற ஒரு அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் வந்து இருக்குது. சரி, ஸோ ஃபஸ்ட்டு சொல்லிக்கினேன், இந்தியாவில் 7 இருக்குது, அதில் தமிழ்நாட்டில் 2 இருக்குது, மிச்சம் வந்து 5 இது இந்தியாவில் இருக்குது. இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, போலீஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, குரூப் 4ல கேட்டிருக்காங்க, சில குரூப் 1ல கூட க்வெஸ்சன் கேட்டிருந்தது. ஸோ டக்குன்னு ரயில்வேலாம் நிறைய வாட்டி திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இந்த பவர் ஸ்டேஷன், அணுமின் நிலையங்கள் கொடுத்துட்டு அது எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இதில் முக்கியமானது இந்த நரோரா உத்தரப்பிரதேசம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி திருப்பி திருப்பி வரும், சரியா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பெருசாக சர்க்கட் சிக்கலை. கைகா அப்படின்னா கர்நாடகா அங்கே தான் இருக்குது, சரியா? ஸோ நம்ம கர்நாடகா பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டில் தான் வந்து கைகா அப்படின்ற ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், சரி, அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வந்து இருக்குது, ஓகேவா? அணு நிலையம் வந்து இருக்குது. இது வந்து கை, அதாவது கைகால கை மட்டும் எடுத்துக்கோங்க. இது கர்நாடகா அப்படின்றது வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக், ஞாபகம் வச்சுக்கலாமா? ஒரு கர்நாடிக் மியூசிக் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மியூசிக் உள்ள எதில் வாசிப்பாங்கன்னா கையில் வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து கர்நாடகானா அந்த மியூசிக், அப்போ அது கையில் தான் வாசிப்பாங்க அப்படின்ட்டு கைகா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 880 மெகாவாட் வந்து இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராபூர், தாராபூர் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது, ஓகேவா? ஸோ இது வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, பட் நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க வந்து தாராபூர் அப்படின்னா தாராவை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த தாரா அப்படின்னா ஒரு தரம், ஓகேவா? தரம், தரா அப்படின்னு வருதா? ஸோ தாரா அப்படின்னா தரம், ஓகேவா? மகா அப்படின்னு வரப்போ மகாத்மா காந்திஜி, ஓகேவா? ஸோ மகாத்மா காந்திஜி வந்து ஒரு தரமான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தாரா பார்த்தோடனே நீங்கள் வந்து டக்குன்னு வந்து இந்த மாதிரி காந்தியை சிங் பண்ணிடணும். ஸோ மகானா மகாத்மா காந்திஜி அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா பார்த்து போட்டலாம், 1400 மெகாவாட். அடுத்து வந்து ரவன் பத்தா, அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது, 1180 மெகாவாட், ஓகேவா? ஸோ இந்த ரவன் பத்தா பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப ஈஸி தான், ஃபஸ்ட்டு 2 லெட்டர் அப்படியே வந்துருச்சு. ஸோ ஆர்ஏ ஆர்ஏ மற்ற எதுக்குமே வராது. ஸோ ராரா, ஓகேவா? ஸோ ராரா சரஸுக்கு ராரா அந்த சாங்கை வச்சு நாங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராரா அப்படின்னா ரவன் பத்தா ராஜஸ்தான் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். அடுத்து கக்ராபூர் வந்து குஜராத்தில் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரயில்வேல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, 440 மெகாவாட், ஓகே. ஸோ கக்ராபூர் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேஏகே பார்த்தோன்னே காக் அப்படின்னு வருது, அது வந்து காக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கக்ராபூர் அப்படின்றது காக்கா, குஜராத்தில் ரேட்டுன்னு வந்துச்சு எலி. ஸோ வந்து ஒரு அனிமல் பேர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கா. ஸோ வந்து காக்கா வந்துச்சுன்னா எலி வந்துடும், ஓகேவா? ஸோ காக்கா வந்து எலியை வந்து சாப்பிடணும், காக்கா வந்து ஒரு அணைத்துண்ணி எலியை சாப்பிடுது. ஸோ அந்த மாதிரி காக்கா எலி அப்படின்றத சேர்த்துட்டு கக்ராபூர் குஜராத் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நரோரா, நரோரா வந்து உத்தரப்பிரதேஷ், ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம், உத்தர் உத்தர்னு ஒருதா, ஸோ நார்னு ஒருதா அந்த இடத்துல. ஸோ நாறு தாறு, ஓகேவா? நாறு தாறு அப்படின்ற மாதிரி சிங் பண்ணிக்கலாம். ஸோ நரோரா பார்த்தீங்க அப்படின்னா நரோரா அப்படின்னா நார்னு வருது, ஷார்ட் ஆகுது. அப்போ நார்னா நமக்கு வந்து ஆப்போசிட்னு தார்னு வரணும், அப்படின்னா உத்தார், ஓகே, தார்னு வருது. அப்போ உத்தரப்பிரதேசம் போட்டுங்க, ரொம்ப முக்கியமானது நார் தார், ஓகே. அடுத்து வந்து கல்பாக்கம், கூடங்குளம், இது ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். ஸோ கல்பாக்கம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, கூடங்குளம் தான் வந்து இருக்கலே பெருசு, 2000 மெகாவாட் இருக்குது, ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே பெருசு எதுன்னு கேட்டாங்கன்னா கூடங்குளம் அப்படின்றத வந்து நீங்கள் மறக்காமல் போடணும். அது ஒரு லொக்கேஷன் வந்து தமிழ்நாடு, இது ரெண்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ கைகா அப்படின்றது மியூசிக்கு, தாரா அப்படின்றது நம்ம காந்திஜி ஸ்டோரி, ராரா சரஸ்வதி ராரா, மூணாவது ரவன் பர்த்தா ராஜஸ்தான், காக்காவும் எலியும் ஒரு பேராக இருக்காங்க. ஸோ காக்ராப்பர் குஜராத், அடுத்து நரோரா நாறு தாறு அப்படின்ற மாதிரி, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்டாமிக் நிலையங்கள், ஓகேவா? ஸோ அட்டாமிக் பவர் ஸ்டேஷனுடைய ஒரு ஷார்ட்கட்டு. ஆலிவோர்டு அப்ளிகேஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்தியாவில் ஒரு டாப்பான ஒரு அப்ளிகேஷன், எல்லா ஏகப்பட்ட விதமான எக்ஸாமுக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாம் கொடுக்குறாங்க. ஸோ டிஎன்பிசி பிளாட்ஃபார்மே வந்து ஒரு பெஸ்ட்டாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 50% ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னா டீட்டெயிலான நோட்ஸ், ஸோ நோட்ஸ் பார்த்திங்கன்னா தமிழையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும், மைண்ட் மேப்ஸ் எல்லாமே புதுசாக வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா அது வந்து மைண்ட் மேப் படி ஷார்ட்கட் பண்ணி தரதுக்கு, ஃபுல் லெந்த் டெஸ்ட்டு, சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வீக்லி, டெய்லி, மந்த்லி கரண்ட் அஃபர்ஸ்லாம் சூப்பராக தராங்க. ஸோ கரண்ட் அஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. மென்டர்ஷிப் பை டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அதிலேயே
வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அவங்க ஆக்சுவல் ரேட் எடுத்துருக்காங்க. அந்த ஆக்சுவல் ரேட்டில் வந்து 50% உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டை வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 16 பொங்கல் ஆஃபராக வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஆக்சுவலி. இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து தமிழ்நாடு குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குரூப் 2க்கு நோட்ஸ் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். அதே மாதிரி மைண்ட் மேப் பார்த்திங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா சேம் இப்போ ரெண்டுமே நான் காமிக்கிறேன், ஒரு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே மைண்ட் மேப்ஸ் ப்ளஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் மார்க் டெஸ்ட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இது வந்து குரூப் 4க்கான நோட்ஸில் வந்து இங்கிலீஷ். இதில் நிறையா வந்து கம்மிங் சூன் இருக்கும், புது சிலபஸ் படி புதுசாக அப்டேட் படி அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதில் வந்து குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ ப்ரியாம்பிள் மட்டும் சும்மா க்ளிக் பண்ணி நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ ப்ரியாம்பிள் நான் இங்கிலீஷ் எடுத்திருக்கேன். ஸோ அதை பற்றி கிளியராக வந்து ஒரு பெரிய லார்ஜான ஒரு PDF இருக்கும். ஸோ எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து இருக்கும். தமிழில் வந்து அதை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்லையும் அந்த மாதிரி இருக்குது. நான் நிறையாவது வந்து அப்டேட் கம்மிங் சொன்ன இருக்க வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ திருக்குறள் மட்டும் நான் ரொம்ப பண்ணி பார்த்தேன். ஸோ திருக்குறள் பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது எல்லாமே. என்னென்ன படிக்கணுமோ எல்லாமே சேர்ந்து ஒரு இன்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக மைண்ட் மேப்புன்னு சொன்னது. இப்போ வந்து தமிழ் மறுமலர்ச்சின்னா அது அறிமுகத்துலேருந்து எப்படி எப்படி முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும் அதை ஃபுல்லாக சேர்த்து ஒரு மைண்ட் மேப்பை வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் மைண்ட் மேப். ஓகேவா? அடுத்து டெஸ்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, கம்மிங் சூனில் இருக்குது. இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து குரூப் வரணும், ஃபுல் டெஸ்ட் வந்து இதில் வந்து கவர் ஆயிடும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டுமே வந்து போயிட்டு இருக்கு. லைக் இப்போ ஜென்ரல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து 50% வந்து ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நிறையா இருக்குது, அதான் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பை பண்ணிக்கோங்க. அந்த கூப்பன் கோடில் மட்டும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா 50% வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகிடும். தேங்க்யூ. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சமயக்குறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில இது இருக்குது. ஓகே, இந்த சமயக்குறவர்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகும், தமிழில் வரும். ஓகேவா? ஆளுடைய பிள்ளைனா யார், ஆளுடைய நம்பினா யார், ஆளுடைய அடிகள் யார், இல்லை ஆளுடைய அரசு யார், இல்லைனா திருநாவுக்கரசர் கொடுத்துட்டு திருநாவுக்கரசர் வந்து எப்படி அழைப்பாங்க. ஓகேவா? ஆளுடைய அரசுன்னு அழைப்பாங்களா, ஆளுடைய நம்பின்னு அழைப்பாங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, இது வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து திருஞான சம்பந்தர் வந்து ஆளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம்? இப்போ வந்து சம்பந்தர்னு வருது, அதில் ஷார்ட்கட்டாக நம்ம சம்பந்தம். ஓகேவா? சம்பந்தம்னா என்னது, ஒரு வேலையெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா சம்பந்தம் நடக்கும், கல்யாணம் நடக்கும். ஓகேவா? அதெல்லாம் யாருக்கு நடக்கும், நம்ம தான் பிள்ளைகள். ஓகேவா? ஸோ பிள்ளைகளுக்கு வந்து சம்பந்தம் பண்ணி ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறது. ஸோ சம்பந்தம் வந்தாலே பிள்ளைகள் நமக்கு தான் வந்து ஓகே அப்படின்னு ஞாபகம் வேண்டியது. ஸோ நடந்தால் நல்லதாக இருக்கும். ஸோ அதோடைய ஷார்ட்கட் தான் வந்து இந்த ஷார்ட்கட்டு. ஓகே, உங்களுக்கு மைண்டில் உட்காந்தா சந்தோஷம். அடுத்து திருநாவுக்கரசர் பார்த்திங்க அப்படின்னா ஆளுடைய அரசு அப்படின்னா. ஸோ இதில் வந்து கரசு அரசு ரைமிங்காக வருதுல. இப்போது திருநாவுக்கரசர், கரசர், அரசர். ஸோ அரசர் அரசு அப்படின்ற மாதிரி. ஸோ கரசர்னா ஓ இது வந்து அரசு அப்படின்னு வச்சுட்டு நீங்கள் சிங் பண்ணிக்கணும் ரைமிங்காக. அடுத்து சுந்தரர் பார்த்திங்க அப்படின்னா ஆளுடைய நம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சுந்தரர் அப்படின்னா இப்போ லைக் வந்து சுந்தரர் எப்படி சொல்லுவாங்க, சுந்தரம் பிள்ளை அப்படிதான் நிறைய இடத்துல படிப்போம் நம்ம தமிழே. சுந்தரம் பிள்ளை, சுந்தரம் பிள்ளை. ஸோ சுந்தரம் அப்படின்னா தரமான ஆள் அப்படின்னு. சுந்தரர் அப்படின்னா தரம். ஓகேவா? தரமான ஆள்ப்பா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தரமான ஆளை நம்பி நம்ம என்ன சீக்கிரட்டனா சொல்லலாம். ஸோ ஆளுடைய நம்பி, அதை நம்பி என்ன சீக்கிரட்னா நம்ம சொல்லலாம். ஸோ தரம், சுந்தரம், சுந்தரர்கிட்ட வந்து நம்ம தரமான நம்பி ஒரு தரமான சார்க்கட்டை வந்து நம்ம சொல்கிறோம், தரமான ஒரு சீக்கிரட்டை சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ சுந்தரம் ஆளுடைய நம்பி அப்படின்றதான் வந்து இதோடைய ஷார்ட்கட்டு. அடுத்து மாணிக்க வாசகர் பார்த்திங்கன்னா ஆளுடைய அடிகள். ஓகே, இதிலே வந்து ஆன்சர் வந்துருக்கு. நமக்கு வந்து அடிகளில் கல் மட்டும் எடுத்துக்கோம். கல் எடுத்துட்டோம் அப்படின்னா மாணிக்கம் அப்படின்றது வந்து ஒரு விலை உயர்ந்த ஒரு கல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மாணிக்கக்கல் அப்படின்னோம்னா அது ஒரு விலை உயர்ந்த கல். ஸோ மாணிக்க அப்படின்ற மாதிரி கல், அப்போ டக்குன்னு அடிகள் போட்டு போயிடலாம். சரியா? ஸோ இது வந்து எப்படி கேட்டாலும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சம்பந்தர் வந்து பிள்ளைக்கு வந்து சம்பந்தம் பண்ணுறோம், அரசர் கரசர் அப்படின்ற ரைமிங், சுந்தரத்தை நம்பி நம்ம என்ன விதமான சீக்கிரட்டையும் சொல்லலாம், மூணாவது மாணிக்கம் அப்படின்றது விலை உயர்ந்த கல், ஆளுடைய அடிகள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதை வந்து கன்ஃபியூஸே ஆக வேணாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது கூற்றர்களும் கூறியவர்களும் அப்படின்றது. இது வந்து நிறையாவது இருக்குது, ஒரு 8-9 இருக்குது. ஸோ அதாவது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் இதில் வந்து ஒரு 3 மட்டும் கொடுத்துருக்கேன். மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் வந்து மறக்காமல் போஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும்தான் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஓகே, ஃபஸ்ட்டு அடிக்கடி கேட்ட கொஸ்டின் குரூப் 4லேயும் வந்திருக்கு, நிறைய வாட்டி வந்திருக்கு அந்த கொஸ்டின். போலீஸ்லலாம் இத்து போன கொஸ்டின் அந்த மாதிரி நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ கோ பேக் டு வேதாஸ். ஓகேவா? வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு சொல்லி ரயில்வேலையும் நிறையா பேப்பர்லேயும் வந்திருக்கு. ஸோ கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி. ஓகே, இது வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
கோ பேக் டு வேதாஸ் அப்படின்றாங்களா. ஸோ வேதா வேதங்கள் அப்படின்னா அதை வந்து நம்ம யாருக்கு, சாமிக்கு தானே கொடுப்போம். ஸோ சரஸ்வதிக்கு தானே இது பண்ணுவோம். ஸோ வந்து அதை வச்சு நம்ம வச்சுக்கலாம். ஸோ சரஸ்வதிக்கு வந்து வேதங்கள் அப்படின்றத வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ கோ பேக் டு வேதோஸ் வேதாஸ். ஸோ வேதங்களை நோக்கி செல் அப்படின்னா சரஸ்வதி, அப்போ தயானந்த சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஷார்ட்கட்டே தேவையில்லை. அப்படி பார்த்தோன்னே கோ பேக் டு வேதாஸா சரஸ்வதி, இப்போ தயானந்த சரஸ்வதினு போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து தர்ம சக்கர பரிவர்த்தனா அப்படின்றத வந்து புத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஸோ தர்ம சக்கர பரிவர்த்தனா அப்படின்றது வந்து புத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஸோ தர்மம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்தர், புத்தர் வந்து ஒரு தர்மம் எப்படி சொல்ல, எப்படி சிங் பண்ணலாம், தர்மம்னா தர்மம் பண்ணுறது. புத்தர் வந்து எல்லாமே பண்ணுவார்ல, அவர் அவட்ட கேட்டால் இல்லாததே கிடையாது, எல்லாமே வந்து கொடுப்பார் ஒரு அமைதியிலேருந்து எல்லாமே. ஸோ புத்தர் அப்படின்னாலே வந்து எடுத்துக்கிட்ட வந்து தர்மம் அப்படின்ற மாதிரி. ஸோ தர்ம சக்கர பரிவர்த்தனை அப்படின்னா புத்தர் அப்படின்னு சொல்லி சிங் பண்ணிக்கோங்க. அடுத்து டெல்லியை நோக்கி செல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் சுபாஷ் சந்திர போஸ் வந்து பெரிய சிங்கப்பூர்லேயே சம்திங் இருக்கப்போ அங்கேருந்து வந்து ஒரு ஆர்மி ட்ரூப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நமக்கு இந்தியாவை நோக்கி டெல்லியை வந்து நோக்கி வருவாங்க சண்டை போடுறதுக்கு. ஸோ அப்படி வரப்போ வந்து கோபேக், அதாவது சாரி, டெல்லி சலோ அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா, ஸோ டெல்லி சலோ அப்படின்னா டெல்லியை நோக்கி செல் அப்படின்னு சொல்லுவார். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் இது வந்து யாருக்கும் மறக்காது. சுபாஷ் சந்திர போஸ் நிறைய பேருடைய ஃபேவரட்டாக இருப்பார். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் என்ன தான் வந்து டெல்லி சலோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்ட் 4 வந்து சில ஒரு சயின்ஸ்லேயும் ப்ளஸ் வந்து சோசியல்லையும் கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி தமிழையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம், ஓகே நாங்கள் வந்து பார்த்துட்ருப்போம் எப்போ போட்டாலும் அப்படின்றத வந்து தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து கண்டினியூ பண்ணுறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தோன்ற சில ஷார்ட்கட்டையும் வந்து கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணி வைங்க. டெஃபினட்டாக அதை எடுத்துகிட்டு நான் அடுத்த வீடியோலையும் போட பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதான் முக்கியம். ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், வேறு எதுவுமே வேணாம்.